ஹ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மொபைல் ரேடியேஷனை பற்றி மொபைல் ரேடியேஷன் இன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம் மொபைல் ரேடியேஷனை வந்து சார் வேல்யூன்னு சொல்லுவாங்க சார் வேல்யூ அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக் அப்சர்வஷன் ரேட் அதாவது நம்ம உடம்புல இருக்க பாடியோட வெயிட்டை அதை அந்த வெயிட்டை வந்து கேஜி அந்த வெயிட்டை வந்து எவ்வளோ வந்து ரேடியேஷன் அக்செப்ட் பண்ணிக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது தான் இந்த சார் வேல்யூ இதோடய யூனிட் வந்து வாட்ஸ் பர் கேஜி ஜென்ரலாக இந்த சார் வேல்யூ வந்து நம்மளோட மொபைல்ஸில் ரெண்டு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஹெட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து பாடிக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்ம தலையுக்கு அதாவது காதலை வச்சு பேசும்போது தலை தான் அதிகமாக அது வந்து பாதிக்கும் ஸோ அது வந்து எவ்வளோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ உடம்புக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணலாம் தலைக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணி தேர்ட்டீன் செப்டம்பர் ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்து சார் வேல்யூ வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கும் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும் இந்த லிமிட்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா யுஎஸ் ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட்ஸ் பர் கேஜி ஸோ யூரோப்பில் மட்டும் அவங்களோட மெஷர் மெஷரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அவங்க வந்து டூ பாயிண்ட் ஜீரோ வாட்ஸ் பர் கேஜி யூஸ் பண்ணுறாங்க பட் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆகிற எல்லா மொபைலுமே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாட்ஸ் பர் கேஜிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும் ஸோ இல்லைன்னா நம்ம அதனால் எந்த மொபைல்ஸ் வேணுன்னா தைரியமாக வாங்கலாம் ஏன்னா அதுதான் மேக்சிமம் ரேஞ்ச் ஆஃப் ரேடியேஷன் அதுதான் அதிகப்படியான ரேடியேஷன் நம்மளோட ஒரு மொபைலில் மெஷர்மெண்ட் இப்போது எப் எப்போவுமே அதே லெவலில் மொபைல்ஸ் வந்து ரேடியேஷன் வெளிப்படுத்தமன்னா கிடையாது அது வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் தான் அவங்க அதை போட்டிருக்காங்க ஸோ நம்ம மொபைல் வந்து எப்போ வந்து மேக்ஸிமம் ரேடியேஷனை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே வந்து சிக்னலே கிடைக்கல எந் எந்த ஏரியாவில் வந்து சிக்னல் நம்மளை வந்து கிடைக்காது கிடைக்கலையோ அப்போ வந்து மொபைல் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணும் அது தன்னோட மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ஜாஸ்தியாக வெளிப்படுத்தும் அப்போ வந்து அந்த சிக்னல் பூஸ்டப் பண்ணுறதுக்காக இந்த ரேடியேஷன் அதிகப்படியாக வெளியிடும் அதனால் மொபைல் சிக்னல் ட்ராபேஜ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கணும் ஏன்னா மொபைல் வந்து தன்னோட சிக்னலை பூஸ்டப் பண்ணுறதுக்காக அதிகப்படியாக மேக்னெட்டிக் வேவ்ஸை எமிட் பண்ணும் இப்போ ரீசெண்டாக ஜெர்மனியில் ஒரு ரிசர்ச் சென்டரும் ஸ்டாடிஸ்டா அப்படின்னு ஒரு ரிசர்ச் கம்பெனியும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து வேர்ல்டில் இருக்க டாப் மொபைல்ஸ் எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க எந்த மொபைல்ஸ் வந்து அதிகமாக ரேடியேஷனை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேல்டில் இருக்க அத்தனை மொபைலையும் கலெக்ஷன்ஸையும் செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு தரவரிசை பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா பதினாறு ஒஸ்ட்டு மொபைல்ஸும் பதினாறு பெஸ்ட்டு மொபைல்ஸும் கொடுத்துருந்தாங்க அதில் பதினாறு ஒஸ்ட்டு மொபைல்ஸில் சியோமி மாடல்ஸும் ஒன் ப்ளஸ் மொபைல்ஸும் தான் அதிகமாக இருந்துச்சு இதில் ஒஸ்ட்டு மொபைல்ஸில் ஐஃபோனோட செவன் அண்டு எயிட்டும் கூட இடம் பெற்றுருந்தது டாப் பெஸ்ட்டு மொபைல்ஸில் அதிகமாக இடம்பெற்றது பார்த்திங்கன்னா சாம்சங்கோட மாடல்ஸ் தான் ஸோ இந்த ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு சாம்சங் பெஸ்ட்டு ஜியோமி ஒஸ்ட்டுன்னு நம்ம பேச முடியாது அவங்க ஆராய்ச்சியில் அவங்க யூஸ் பண்ண சூழ்நிலை சுச்சுவேஷன் அவங்க எந்த மாதிரி முறையில் செக் பண்ணாங்கன்றத அவங்க எதுவும் ரிலீஸ் பண்ணல அவங்க ரிலீஸ் பண்ணது டாப் பெஸ்ட்டு டாப் ஒஸ்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க நான் இது வந்து மேக்ஸிமம் லிமிட் தான் நம்ம வந்து யூசேஜில் மினிமம் லிமிட்ஸும் நம்மளோட மொபைல் எமிட் பண்ணும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா நம்மளோட மொபைல் அதிகமான ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம அது சிக்னல் இல்லாத இடங்களில் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணதை கம்மி பண்ணணும் நைட்டு தூங்கும்போது நம்ம தலைக்கு பக்கத்துலேயோ உடம்பு பக்கத்துலேயோ மொபைல்ஸை வைக்காமல் தள்ளி வச்சு நம்ம யூஸ் பண்ண பழகணும் கிட்ட மொபைல்ஸ் அதிக நேரம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த ரேடியேஷன் பாதிப்பு நமக்கு இருக்காது இந்த ரேடியேஷனால் கேன்சர் வருது பிரெயின் டியூமர் வருது நிறைய இரு விஷயங்கள் சொன்னாலும் நான் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை இன்னும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயத்தை தான் நம்ம இருக்கோம் கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள் மொபைல் ரேடியேஷனால் வரதுன்றதை சயின்டிஃபிக்கலாக எங்கேயுமே ப்ரூவ் ஆகலன்னாலும் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண எடுத்துக்கக்கூடாது கூடாது நம்ம நம்ம எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் ரேடியேஷன்றது ஒரு பாதிப்பு தான் நம்ம அதனால் ரொம்ப நேரம் ஃபோன் பேச வேண்டியிருந்துச்சுன்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபோன் பேசுகிறதுன்றது நல்லது சிக்னல்ஸ் டிராபேஜ் ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களில் மொபை மொபைல் ஃபோன்ஸ் பேசணும் அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இல்லை ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நிறைய நம்ம எடுத்தோம்னா கொ குழந்தைங்க டைம் கொடுக்கலாம் டைம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் மொபைல் ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம இந்த எல்லாம் எடுத்தோம்னா நம்ம இந்த ரேடியேஷன் கொஞ்சம் தப்பிக்கலாம் மொபைல் ஃபோன்ஸ் வந்து பேசும்போது தான் மேக்னெட்டிக் சிக்னல்ஸை எமிட் பண்ணணும் ரேடியேஷன் எமிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது மொபைல் ஃபோன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக கையில் வச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து நன்னோட மொ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதோடய யூசேஜை நம்ம தேவையில்லாத நேரத்தில் பாடியில் வச்சுருக்காமல் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணுறது கூட நல்லது தான் இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது சார்ஜ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அதோடய ரேடியேஷன் அதிகமாகும் போது வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஃபோனோட சார் வேல்யூ செக் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்டார் ஆஷ் ஜீரோ செவன் ஆஷ் டைல் பண்ணோன்னா நம்மளோட சார் வேல்யூ வந்துடும் எல்லா மொபைலுக்கும் இது அப்ளிகபிள்